திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு குக்கர்லேயே செய்யலாம். மிளகா வத்தல் 10 to 12, மல்லி 2 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கணும். 1 கப்பு புழுங்கல் அரிசி 240 ml, துவரம்பருப்பு 1/3 பங்கு 80 ml, மூணு 4 வாட்டி நல்லா கழுவிட்டு 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். 720 ml சேர்க்குறேன் நான். குக்கரில் 3 விசில் வச்சா போதும், இல்லாட்டி 1 விசில் வந்ததுக்கப்புறம் 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைக்கணும். 1 நெல்லிக்காய் அளவு புளி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். அரிசியும் பருப்பும் பாதி அளவுக்கு இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கூட வெந்தால் போதும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முருங்கைக்காய் 7 இல்லை 1/8 துண்டு, சின்ன வெங்காயம் 20 to 25 வரைக்கும், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாமே 1/2 கப் அளவு, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரைச்சி வச்ச புளி 1/2 கப் அளவுக்கு. நாட்டு காய்கறிகள் மட்டும் சேர்த்து செய்கிறது தான் கூட்டாஞ்சோறு. கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், பட்டாணி இதெல்லாம் சேர்க்கும்போது அது சாம்பார் சாதம். வறுத்து திரிச்ச மசாலா பொடி, ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி 360 ml, 2 கப் அளவு ஊற்றணும். ஆல்ரெடி நம்ம 1/2 கப் புளி தண்ணி ஊற்றுனதுனால 1/2 கப் தண்ணி போதும். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். நல்லா கலந்துட்டு உப்பு புளி காரம் எல்லாம் சரி பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்துக்கிறேன். குக்கரை மூடிட்டு லோ ஃப்ளேம்லே 2 விசில் வைக்கலாம், இல்லைன்னா அந்த லோ ஃப்ளேம்லேயே 4-5 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு 50 ml நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, நல்லா நிறையா கருவேப்பிலை. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க நெய் போட்டு தாளிச்சுக்கலாம்.
சாதம் காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். தாளிச்சதை இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கணும். கூட்டாஞ்சோறு சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், நல்லா ஆறின பிறகு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அரை கப்பு தேங்காய் பூ சேர்த்தா நல்லாயிருக்கும். இது வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அப்பளம், வடகம், இல்லை பொட்டுக்கடலை துவையல், பாசிப்பருப்பு துவையல் எல்லாமே நல்லாயிருக்கும்.